रामानुजव्यापात्मं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्मव्यामोहतस्तदितराणि जनाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनादश्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्वरान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं अरुविनय वन्पुरुणलेन्द्रुं அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நின்றே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று இழைந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் வேளாண்ற தமிழ்மறைகளாயிரமும் இன்று முதல் தாய் சடகோ பன் முயன்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறுகோ ஞாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித श्रीमच्छीकृतकेशकृतषडचिद्वैदान्तभाष्यं शुभम् श्रीरङ्गे सकृताज्ञया शितिशिरःसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन् निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य शतं वरेण्यं शतगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामान्नमहं प्रपद्ये எலியும் காளையும் என்கிற திருவாய்மொழியிலே ஒரு அற்புதமான விஷயத்தை ஆழ்வார் சாதித்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமானானவன் ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக மோட்ச ஆனந்தத்தை இங்கேயே ஒரு உதாகரணமாக காண்பிப்பதற்காக திருக்கடித்தானத்திலே வந்து எழுந்துள்ளியிருக்கிறார். நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள் செய்வான் திருக்கடித்தானத்திலே வந்து எழுந்துள்ளியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். திருக்கடித்தானத்திலே இருக்கிறான் என்பது மட்டுமல்ல, என்னுடைய நெஞ்சினிலும் வந்து இருக்கிறான் அப்படின்னார். திருக்கடித்தானத்தை கூட விட என்னுடைய நெஞ்சிலே அதிகமான ஆதரவு பண்ணி சிநேகத்தை பண்ணி இதுவே கோயில் கொண்டவனாக எம்பெருமான் இங்கே எழுந்துள்ளி இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். திருக்கடித்தானத்திலா நெஞ்சிலா ரெண்டு இடத்திலே அப்படின்னு சொல்ல முடியாதபடி திருக்கடித்தானத்தோடு கூட என் நெஞ்சிலே வந்து எழுந்துள்ளி இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமாக பெருமாள் செய்த அந்த பரம அனுகிரகத்தை அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறார் ஆழ்வார். திருக்கடித்தானத்திலே இருக்கக்கூடிய பெருமான் அப்படியே திருக்கடித்தானம் கோயிலோடு கூட என் நெஞ்சிலே வந்து இருந்தான்னு சொன்னார். இது வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், நமக்காக ஒரு உபதேசம், நீங்களும் திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு விஷயமும், அந்த திருக்கடித்தானத்தை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். பொன்மின் இடர் கூட உள்ளத்து அப்படின்னு நன்னு திருக்கடித்தான நகரே அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கார். இந்த ரெண்டு விஷயம் நடுவுல பிராசங்கிகமாக வந்தது. பிராசங்கிகம்னா நடுவுல சொல்றதுக்காக இந்த விஷயத்தை விட்டு போகாம நடுவில் சொல்லியிருக்காருங்கிறது மாத்திரம்தான். இந்த திருவாய்மொழியிலே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, திருக்கடித்தானத்திலும் என்னுடைய நெஞ்சத்தினிலும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கு நடுவுல பிரசங்காது அப்படின்னா வேற ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அதனால அதை சொன்னார். நீங்களும் திருக்கடித்தானத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்,
திருக்கடித்தானத்தை உள்ளத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை சொன்னார். சொல்லிட்டு மறுபடியும் பழைய விஷயத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ பிரசங்காத் வந்த விஷயம்னா நடுவுல வந்த விஷயம்னு அர்த்தம். நடுவுல வந்த விஷயம் அது சொல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, திருக்கடித்தானத்தை அனுபவிப்பது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் தனக்கு செய்தருளின நன்மையை எல்லாம் தானே இங்க பிரதானமா சொல்லிட்டு இருக்க. திருக்கடித்தானத்துல எழுந்தருள் இருப்பதன் மூலம் எம்பெருமான் எத்தனை நன்மை பண்ணிருக்கான். முதல்ல எல்லையும் காலையும் தன்னையே எல்லையும் எல்லையும் காலையும் தன்னை நினைந்தழ அப்படின்னு எப்பவுமே அவனை நினைக்கும்படி பண்ணியிருக்கிறானே. எம்பெருமான் இங்கே திவ்யதேசங்கள்ல இருக்கிற எள்ளி இருக்கிற ஒரு காருண்யம், அதனுடைய பலம் என்னன்னா நம்மளால எப்பவும் அவனையே நினைத்து கொண்டு இருக்க முடிகிறது. எந்த ஊர்ல இருந்தாலும் அதை நினைத்து கொண்டு இருக்க முடிகிறது. அந்த மாதிரி திருக்கடித்தானும் என்னுடைய சிந்தையும் அப்படின்னு சொல்லி பின்னையும் செய்தருளிகிறான்னு பிள்ளான் சொல்ற. இன்னும் எனக்கு அனுகிரகம் செய்தான், பின்னையும் செய்தருளிகிறான் அப்படின்னு என் நெஞ்சில பிராட்டியோடு வந்து புகுந்தருளினான் அப்படின்னு மேலும் மேலும் திருக்கடித்தானத்துல இருப்பதன் மூலம் எம்பெருமான் நமக்கு செய்தருளிகிற, குறிப்பாக ஆழ்வாருக்கு செய்தருளின அனுகிரகத்தை ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த விஷயத்தையே தொடர்ந்து இனிமே வரக்கூடிய பாசுரங்கள்ல பார்க்க போறோம். நடுவுலதான் ரெண்டு விஷயத்துல உபதேசம் பண்ணார் நமக்கு அப்படின்னு இருந்து. இப்ப எட்டாவது பாசுரம், தான நகர்கள் தலை சிறந்தெங்கெங்கும் வானின் நிலம் கடல் முற்றுமென் மாயத்து ஆனையிடத்தும் என் நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் தனதாயப்பதியே. இதுதான் பிள்ளான் வந்து அவதாரியை சொல்லும் போது இப்படி திருக்கடித்தானத்தை அனுபவித்து பின்னையும் தந்திரத்து செய்தருளின நன்மையை சொல்லுகிறான். திருக்கடித்தான நகரை பத்தி சொன்ன, இப்ப தனக்கு எம்பெருமான் செய்தருளின நன்மையை தானே ஒன்னு ரெண்டு மூணு பாசுரங்கள் எல்லாம் சொன்ன, அதே இப்ப தொடர்ந்து பார்க்க போறோம். ஒன்னு ரெண்டு மூணு பாசுரங்கள்ல எம்பெருமான் செய்தருளின நன்மை இருந்தது, அதுக்கப்புறம் திருக்கடித்தான நகரை அனுபவித்தார், அதற்கப்புறம் அதை நமக்கு உபதேசம் பண்ணார். இப்ப மறுபடியும் இந்த பழைய விஷயத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா ஆழ்வாருக்கு, ஆழ்வாரு உம்முடைய நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் ரெண்டுமே பகவானுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது மட்டும் எப்படி சொல்ல முடியும், எல்லாம் தானே பகவான் இருக்கக்கூடிய இடம். பகவான் எங்கதான் இல்லை, தூணிலும் இருப்பார் துருவிலும் இருப்பார். வான் இந்நிலம் கடல் முற்றும், கடல்ல இல்லையா எம்பெருமான், திருப்பாக்கடல்ல இல்லையா, சீவை குண்டத்துல இல்லையா, பூமியில எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல இல்லையா, பொதுவாக எல்லாமே எம்பெருமானுக்கு இருப்பிடம். அதுலேயும் குறிப்பாக வான் அப்படின்னா சிவைகுண்டம், இந்நிலம் அப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எத்தனையோ திவ்ய தேசங்கள், அப்புறம் கடல் அப்படின்னா திருப்பார் கடல், இதெல்லாம் எம்பெருமானுக்கு விசேஷமான இடமாச்சு. அப்படி இருக்கச்ச இத்தனை இடம், என்னுடைய நெஞ்சும் திருக்கடித்தானும் தான் எம்பெருமானுக்கு விசேஷமான இடம், நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வர, அதற்கு ஆழ்வார் பதில் சொல்றார் இந்த பாசுரத்திலே. வாஸ்தவம்தான் எம்பெருமானுக்கு ஸ்தானமாக இருக்கக்கூடியவை அப்படின்னா இது எல்லாம் தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்கான், எல்லா வசூலையும் எம்பெருமான் இருக்கான். குறிப்பிட்ட ஸ்தானம்னு சொல்லி பார்த்தா கூட, அதான் பொதுவா பார்த்தா சகல வசூலையும் பெருமான் இருக்கான், குறிப்பிட்ட ஸ்தானம் பார்த்தா கூட சீதை குண்டம் பரமபதம் முதலானதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் என் நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் தன தாயப்பதியே, அவனுக்கு தாயப்பதி ஆகும் அப்படிங்கிறார். தாயப்பதினா தாயமாக வந்த ஒரு செல்வம். அதாவது நமக்கு சொத்து எல்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சொத்துல தாயமாக வந்த சொத்து, நாம் சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு ரெண்டு உண்டு. தாயம்னா நம்ம பிதாக்கள் மூலமாக நமக்கு பங்கு வந்திருக்கு, அது தாயமாக வந்தது. நாமளே சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாமளே சம்பாதிச்ச சொத்தை காட்டிலும் நமக்கு தாயமாக வரக்கூடிய சொத்து இருக்கும் இல்லையோ, அதுல நமக்கு அபிமானம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானுக்கு இத்தனை இடங்கள் எல்லாம் இருந்தா கூட திருக்கடித்தான நகரத்தையும் என்னுடைய நெஞ்சையும் எம்பெருமான் தனக்கு தாயமாக அவன் நினைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்ற. அதாவது தனக்கு ஒரு பித்தோ பித்ராவாக்காக்கள், அதாவது பித்திருக்கள் மூலமாக அம்மா அப்பா மூலமாக தனக்கு வந்திருக்கக்கூடிய உரிமையுள்ள ஒரு சொத்து பங்கு என்பதாக எம்பெருமான் நினைக்குது, என்னுடைய இடம் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமான் நினைக்கிறான். இதைத்தான் பிள்ளான் சாதிக்கிறார்.
உம்முடைய நெஞ்சும் திருக்கடித்தானமும் எம்பெருமானுக்கு இருப்பிடமாகச் சொன்னீர். வான் இந்நிலம் கடல் முற்றும் அவனுக்கு இருப்பிடம் அல்லவோ என்னில் அங்கனேயாயிலும் என் நெஞ்சும் திருக்கடித்தானமும் அவனுக்கு பிறந்து உடைய திருநகரியாய் இருக்கும். தாயஸ்தானம்ங்கிறத பிறந்து உடைய திருநகரி, அதனால பிறந்தபடினாலேயே அவனுக்கு கிடைச்சிருத்தான். அப்பாவுடைய சொத்துங்கிறது பிள்ளை பிறக்கச்சே பிள்ளைக்கு ஆயிடுமோ இல்லையோ என்ன ஆனாலுமே. அந்த மாதிரி ரீதியில இவனுக்கு சொல்லவே வேண்டாம், சொல்லாமலே எம்பெருமானுக்கு இது தாயப்பதியாக ஆயிடுத்து, தாயமான திருப்பதியாக இது ஆயிடுத்து. மற்ற ஸ்தலங்களில் காட்டில் அவனுக்கு அப்படி என்ன தாயப்பதின்னு ஒரு கேள்வி வரும். அப்படின்னு என்ன தாற்பயம் கேட்டா, மற்ற ஸ்தலங்களில் காட்டில் இந்த ரெண்டு இடத்துல எம்பெருமானுக்கு விசேஷ அபிமானம் இருக்கு என்பதாக அர்த்தம். எப்படியானால் எத்தனை சொத்து இருந்தாலும் தாயமாக வந்த சொத்துல விசேஷ அபிமானம் இருக்குமோ, அந்த மாதிரி எத்தனை திருப்பதிகள் இருந்தாலும் இந்த இரண்டு இடத்திலும் எம்பெருமானுக்கு விசேஷமான அபிமானம் இருக்கிறது. அதை சாக்ஷா சுவாமி சாகிக்கிற பிறந்துடையது, தாய பிராப்தமானது, திருக்கடித்தானமும் தம்முடைய நெஞ்சமும் மற்ற ஸ்தலங்களில் காட்டில் அவனுக்கு விசேஷ அபிமான விஷயம் என்கையிலே இப்பாட்டுக்கு தாற்பரியம், அவனுக்கு விசேஷ அபிமானத்திலே இது விஷயமாக இருக்கு என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். பாசுரத்தை பார்க்கும்போது தான நகர்கள் தலை சிறந்து எங்கெங்கும் பல இடத்திலுமே, தானம் தானம்னா ஸ்தானம்னு அர்த்தம், எம்பெருமானுக்கு ஸ்தானமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு உறைவிடமாக இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்னு பார்த்தா தலை சிறந்து இருக்கு, ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கு. ஏன்னா சீவை குண்டு முதலானதெல்லாம் இருக்கேன், இதெல்லாம் சாதாரணமான தலை சிறந்து எங்கெங்கும் எங்கெங்கும் அப்படின்னு, அதாவது எல்லா இடத்துலையுமே. ஏன்னா பூமியில பார்த்தா எத்தனை திவ்ய தேசங்கள், வான் இந்நிலம் கடல் முற்றும், வான் ந சிவை குண்டம், இந்நிலம் ந பூமி, அப்புறம் கடல் திருப்பார்கடல் முற்றும் அப்படின்னா இன்னும் என்னென்ன இடம் இருக்கோ இது எல்லாமே எல்லா இடங்களும் தலை சிறந்து மிக மிக சிறந்து எம் மாயர்க்கே என்னுடைய ஆச்சரியபூதமான எம்பெருமானுக்கு தான நகர்கள் ஸ்தானமான நகரங்கள் இதெல்லாம் ஆன இடத்தும் ஆனாலும் என் நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் தன தாயப்பதியே, இது ரெண்டு அவனுக்கு அவனுடைய தாயப்பதி ஆகும் அப்படின்ற தன்னுடைய தாயஸ்தானம் தனக்கு அசாதாரணமாய் தாயப்பிராப்தமான ஸ்தானம் என்றபடி இதை அவன் தனக்கு தாயப்பிராப்த ஸ்தானமாக அபிமானித்திருக்கும். இது இவனுக்கு மட்டுமே அசாதாரணம். எப்படியானா தாயமான சொத்துனா வேற யாரும் கொண்டு இது பண்ண முடியாது இல்லையா, புத்திரனுக்கு மாத்திரம்தானே வரும், வேற யாருக்கும் அதுல பங்கு வர முடியாது. அந்த மாதிரி ரீதியில வந்திருக்கக்கூடிய தாயஸ்தானமாக எம்பெருமான் நினைக்கிறார். அடுத்த விஷயம், அடுத்த பாசுரம், தாயப்பதிகள் தலை சிறந்தெங்கெங்கும் மாயத்தினால் மன்னி வீற்றிருந்தான் முறை தேசத்தமரர் திருக்கடித்தான் அத்துள் ஆயர்க்கு அதிபதி அற்புதந்தானே. இந்த பாசுரம் சேமிச்ச உடனே நமக்கு இன்னொரு கேள்வி உடனே வரும், இது எங்களுக்கு புரியலையே, இதென்ன எம்பெருமானுக்கு தாயப்பதினா, அப்ப வைகுண்டம் தாயப்பதி இல்லையா, வைகுண்டமே அனித்தியமாச்சு, அது வைகுண்டமே நித்தியமாச்சு, அனாதிகாலமா எம்பெருமான் இருக்கக்கூடிய இடமாச்சு சீவைகுண்டம்ங்கிறது, இது திருப்பார்கடல் அவனுக்கு தாயப்பதி இல்லையா, எம்பெருமான் மாத்திரமே எழுதி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாச்சே அது, சீவைகுண்டத்தை விட திருப்பார்கடலை விட திருக்கடித்தானத்தை விசேஷமா நினைச்சுட்டு இருக்கான். ஏன்னா அது இவனுக்கு தாயப்பதி அப்படின்னு சொன்னா, அப்படிதான் எல்லாம் தானே தாயப்பதி, பூமியில இருக்க மற்ற திவ்யதேசங்கள்லாம் தாயப்பதிகள் இல்லையா, எல்லாமே இவரான் அப்படிதான் வந்திருக்கான் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு பதில் இந்த பாசுரத்துல இருக்கு, வாஸ்தவம் தான் எல்லாம் அப்படி இருக்குன்னா கூட இந்த ரெண்டு இடத்துல எம்பெருமானுக்கு விசேஷமான அபிமானம் இருக்கு. குறிப்பாக திருக்கடித்தானம் அப்படின்னா அவனுடைய மனசு அப்படியே விழுந்துருவான், எம்பெருமானுடைய மனசு எல்லா இடமும் அவனுக்கு இருந்தா கூட அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமாக இது இருக்கு அப்படின்னு பதில் சொல்ற. இப்பவே இந்த திருவாய்மொழியில அழகா நம்ம பார்த்துன்னு வரோம், பிள்ளாருடைய சீசூக்திகள் அமிர்தமாக இருக்கின்றன. பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லாமல் தாற்பயத்தை ரொம்ப அழகா சாதிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் பாருங்க, எல்லாம் அவனுக்கு தாயப்பதிகள் அன்றோ என்னில் அது அப்படியேயாகிலும் திருக்கடித்தானம் என்றால் அவன் திருவுள்ளம் விழுந்து கிடக்கும்படி ஆச்சரியம் என்கிறார். திருக்கடித்தானம்னா அவனுடைய திருவுள்ளம் அப்படியே விழுந்து கிடக்குமா,
அவன் திருவுள்ள அப்படி ஈடுபடுவான். அதனாலே அந்த ஒரு ஆச்சரியம் இங்கதானே இருக்கு, மற்ற ஊர்ல இல்லையே, மற்ற சீவை குண்டத்தெல்லாம் இல்லையே. சீவை குண்டத்தை எல்லாம் காட்டிலும் இது விசேஷித்த அபிமானத்தை எம்பெருமான் அதுவும் அவனுக்கு தாயப்பதி தான். ஏன்னா அனாதிகாலமா தான் சீவை குண்டத்துல இருக்கான், எல்லாமே தாயப்பதி தான். அந்த ரீதியில பார்த்தோம்னா எது ஆதியில வந்தது எது பாதியில வந்ததுன்னா, எம்பெருமானுக்கு தாயப்பதினா பிறந்து உடைத்ததுன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி பார்த்தானா சீவை குண்டமும் பிறந்து உடைத்தானா, எம்பெருமானுக்கு அனாதியா இருக்கு. பின்ன என்ன கேட்டா, எம்பெருமானுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு, திருக்கடித்தானம்னா அவன் உள்ள அப்படியே விழுந்து கிடக்குமா அதுல, உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவானாம், அப்படிப்பட்ட திவ்ய நகரமாக இருக்கு எம்பெருமானுக்கு அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்ற. தாயப்பதிகள் தலை சிறந்தெங்கெங்கும் மாயத்தினால் மன்னி வீற்றிருந்தான் உரை. தாயப்பதிகள் அப்படின்னா எம்பெருமானுக்கு தாயமான, எம்பெருமானுக்கே அசாதாரணமான ஸ்தானமாக இருக்கக்கூடிய பதிகள், திருப்பதிகள், திவ்ய தேசங்கள், இதெல்லாம் தலை சிறந்து அப்படின்னு ரொம்ப ரொம்ப மிகுந்த சிறப்பு உடையதாக எங்கெங்கும் என்னென்ன இருக்கோ எல்லா இடத்திலையுமே மாயத்தினால் மன்னி வீற்றிருந்தான். ரொம்ப ஆச்சரிய சுபாவத்தினாலே அந்த இடங்களெல்லாம் மன்னி ஸ்திரமாக பற்றி கொண்டு வீற்றிருந்தான் எம்பெருமான். ஏன் எல்லா திவ்ய தேசமும் தான் அவனுக்கு தாயப்பதி, எல்லா ஊரும் தான் அவனுக்கு தாயப்பதி, எல்லா தான் தலை சிறந்து இருக்கு, எல்லாமே சர்வோத்கிருஷ்டமாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, இங்கதானே எம்பெருமானுடைய குணங்கள்லாம் பிரகாசமாயிட்டு இருக்கு. சீர்வை குண்டத்துல ஒரு மாதிரி குணங்கள் பிரகாசமா இருக்குன்னா, திருப்பார்கடல்ல ஒரு மாதிரி பிரகாசமா இருக்கு, நம்ம திவ்ய தேசங்கள்ல ஒரு மாதிரி பிரகாசம். எம்பெருமானுடைய அபாரமான காருண்ய வாத்சல்யம் முதலானதும் சௌலபியம் சௌசீல்யம் முதலானதும் இதெல்லாம் இங்கதானே பிரகாசமாயின் இருக்கு. அபாரமான காருண்யம், அபாரமான சௌசீல்யம், இதெல்லாம் இங்கதானே பிரகாசமாக இருக்கு. அதனால எல்லாமே மாயத்தினால் வந்து வீற்றிருந்தான். ஒரு ஆச்சரியமாக எம்பெருமான் ஆச்சரியமான அபினிவேசத்தாலே அப்படிங்கிற மன்னி வீற்றிருந்தான். ஏன்னா பூயிஷ்ட சௌசீல்யாதி குணசாலியாய், நிறைய குணங்கள் எம்பெருமானுடைய குணங்கள்லாம் அந்தந்த இடத்துல தெரியும் அப்படின்னாலே எல்லா இடமே எம்பெருமானுக்கு தாயப்பதிகள் தான். அதனாலே மாயத்தினால ஆச்சரியமாக சிவை கூட்டத்தில் போனா ஒரு ஆச்சரியம் இருக்கும். என்ன கேட்டா எம்பெருமானுடைய பரத்வம் அப்படிங்கிறது தெரியும். சிவை குண்டத்துல நம்ம பார்த்தோம்னா எம்பெருமான் எப்படி ஜெகத் சிருஷ்டி பண்றான், எம்பெருமான் எப்படி ஜெகத் ரக்ஷணம் பண்றான், எம்பெருமான் எப்படி சம்ஹாரம் பண்றான், எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம். சிவை குண்டத்துல இருந்து வேடிக்கையா பார்க்கலாம், மொத்தத்தையும் சம்ஹாரத்தை எல்லாம் வேடிக்கை பார்க்கலாம், சிருஷ்டியெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். எம்பெருமானுடைய பரத்வங்கிறது அவ்வளோனா தெரியும், எம்பெருமானுடைய சுவாமித்வங்கிறது அவ்வளோனா தெரியும். ஆனால் எம்பெருமானுடைய காருண்யம், எம்பெருமானுடைய வாத்சல்யம், எம்பெருமானுடைய சௌசீல்யம் இதெல்லாம் நன்னா தெரியணும்னா பூலோகத்துல தான் தெரியும். இங்கதான் எப்படி அர்ச்சாவதாரத்துல பெருமாள் எல்லாரும் அந்த பெருமானை சேவிக்கும்படியாக, எல்லாரும் அந்த பெருமானுக்கு உற்சவாதிகள் எல்லாம் பண்ணும்படியாக, நிவேதனங்கள் எல்லாம் பண்ணும்படியாக, இப்படியெல்லாம் அர்ச்சாவதாரத்திலே தன்னை தாழ விட்டு கொண்டு எம்பெருமான் அர்ச்சகர்கள்லாம் கட்டி போட்டா கூட காத்துட்டு இருக்கான். எம்பெருமான் நீங்கள் கட்டி வாகனத்தில் ஏல பண்ணி சேவை கொடுங்கள், எல்லாருக்கும் நான் அனுகிரகம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறான் எம்பெருமான். எப்படியான மாடை கட்டி போடுறவோ அந்த மாதிரி எம்பெருமானையும் கட்டி போட்டுதானே நம்ம உற்சவம் புறப்பாடெல்லாம் பண்றான். அப்ப எம்பெருமான் அதுக்கும் தானே காத்துருக்கான். அதனால எல்லா இடத்துலையும் எம்பெருமான் மாயத்தினால் மன்னி ஆச்சரிய சுபாவத்தினாலே எல்லா இடத்துலையும் மன்னி வீற்றிருக்கிறான். ஆதரவோடு கூட எம்பெருமான் வீற்றிருக்கிறான். அப்படிப்பட்டவன் உரை உரைகின்ற தேசத்தமரர் திருக்கடித்தானத்துள், தேசத்தமரர்னா நித்திய சூரிகள், தேசத்தினா தேஜஸ்ன்னு அர்த்தம், தேஜஸோடு இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் கல்யு அவர்கள் திருக்கடித்தானத்துள், அவர்கள் கூட வந்திருக்கிற இடமாம் திருக்கடித்தானம் அப்படிங்கிறது. தேஜஸ்விகளான நித்திய சூரிகள் திருக்கடித்தானத்துள் அவர்களுக்கு பிராபியமான திருக்கடித்தானத்தினே சொல்ற, நித்திய சூரியர்கள் கூட தங்களுக்கு பிராபியமாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த திருக்கடி தானத்திலே இருக்கக்கூடிய ஆயர்க்கு அதிபதி, இங்க ஆயர் குலத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எட்டு விரண்டும் அறியாதவர்களுக்கெல்லாம் அறிவொன்றும் இல்லாதவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அற்புதம் தானே, அவன்தான் அற்புதம். எல்லாரும் எல்லா இடத்திலையும் மாயத்தினால் மண்ணி வீற்றிருந்தானால் கூட திருக்கடித்தானத்திலே அவன் அற்புதம். என்ன அற்புதம் கேட்டா, திருக்கடித்தானம் சொன்னாலே அவனுடைய திருவுள்ளம் அத்தனை உகக்கும்படியாக இந்த இடத்துல அத்தனை சௌசீல்யத்தோடு இருக்கான் அப்படின்னு அற்புதங்கிறதுக்கு சாட்சாசம் அர்த்தம் சொல்ற. திவ்ய ஸ்தலங்கள் எல்லாம் தனக்கு தாயப்பதிகளாய், தானும் அவற்றிலே வீறு பெற்றருளி இராணுக்கச் செய்தேயும்
என்னோடு சம்ஸ்லேஷிக்கைக்கு உறுப்பான நிலம் என்று திருக்கடித்தானத்தை விசேஷித்து விரும்பா நிற்கிறவன் ஆச்சரிய பூதன் அப்படின்னு. நல்ல ஆச்சரியத்தை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் இந்த திருக்கடித்தானத்தை தன்னுடைய விசேஷ ஸ்தலமாக அபிமானித்து இருக்கான். எல்லாமே அவளுக்கு தாயப்பதி தானே. அப்படி இருக்கச்சு இங்க விசேஷ அபிமானத்தோடு கூட எம்பெருமான் இருக்கானே, அந்த அற்புதத்தை தான் இந்த பாட்டிலே சாதிக்கிறார் அப்படின்னு தானே பிள்ளை வியாக்கியானம் இருக்கு, எல்லா வியாக்கியானம் இருக்கு. அதனாலே எம்பெருமான் மதுவாக மாயத்தினால் மன்னி வீற்றிருந்தான் உரை தேசத்தமரர் திருக்கடித்தானத்துள் ஆயர்க்கு அதிபதி அற்புதந்தானே அப்படின்னு அவன் ரொம்ப ஆச்சரியமாக இங்கே வீற்றிருக்கிறான். சில ஊருடைய பெயர் சொன்னாலே சில பேருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும், ஆஹா அந்த ஊரா அப்படின்னு, அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ரீதியில ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு கூட திருப்பதித்தானம் அப்படின்னா உடனே கண்கள் மலர்ந்து பார்ப்பான். அந்த அவனுக்கு பிடிச்ச ஊராக இருந்துட்டு இந்த திருக்கடித்தானம். அதனா எல்லாமே தாயப்பதி ஆனா கூட எம்பெருமான் திருவுள்ள முகந்த ஒரு ஊர். அந்த திருவுள்ள முகந்தங்கிறத பிள்ளான் எப்படி சொல்ற, அவன் திருவுள்ளம் விழுந்து கிடக்கும் படிக்கிற அப்படியே மனசு அப்படியே கொடுத்துருவானான், அப்படிப்பட்ட இடமா. அடுத்த பாசுரம், அற்புதன் நாராயணன் அறிவாமணன் நிற்பது மேவி இருப்பதன் நெஞ்சகம் நற்புகழ் வேதியர் நான் வரை நின்றதிர் கற்பகச்சோலை திருக்கடித்தானமே. திருக்கடித்தானத்தை எம்பெருமான் விசேஷமாக அபிமானம் செய்து, திருக்கடித்தானம் என்றால் அவன் திருவுள்ளம் விழுந்து கிடக்கும்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த பாட்டுல சொல்றார். ஏன் அப்படி விழுந்து கிடக்கிறான் அப்படின்னு கேட்டான்னா, அந்த திருக்கடித்தானத்திலே இருந்தால் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய திரு நெஞ்சத்திலே தான் உடனே வந்து விழுந்து விடலாம் என்பதற்காக எம்பெருமான் இதை மிகவும் அபிமானித்து இருக்கிறானாம். அதாவது ஆழ்வாரோடு கூட சம்ஸ்லேஷம் பண்ணுவதிலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அந்த ஆசையினாலே இந்த திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் வந்திருக்கான். ஒரு ரீதியில் பார்த்தால் திருக்கடித்தானத்தாலே எம்பெருமான் வந்திருக்கிறான்ங்கிறது பெருமானுக்கு ஒரு உபாயம். பெருமானுக்கு உபேயம் எஞ்சினா ஆழ்வாருடைய திருநெஞ்சத்திலே எம்பெருமான் இருக்கான்ங்கிறது தான் உபேயம், அதுதான் பிரயோஜனம். அந்த பிரயோஜனத்துக்காக தான் இங்க திருக்கடித்தானத்திலே வந்து இருக்கிறானா. அதனால அது மற்ற இடத்தெல்லாம் இருந்தா நடக்காது, இந்த திவ்ய தேசத்துல வந்தாதானே ஆழ்வார் நெஞ்சத்திலே வந்து நாம் இருக்க முடியும். அதனால நம்மாழ்வார் இப்படி அனுசந்தானம் பண்றார், பிற்காலத்துல நம்மாழ்வார்னு ஒருத்தர் வருவார், அவருடைய நெஞ்சத்திலே போய் நாம் போய் இருக்க வேணும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பித்தானா, அதற்காக திருக்கடித்தானத்திலே வந்து இருக்கிறானா. அப்போ எப்படி ஆனால் குழந்தைகள் இருக்கிற இடம் தான் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப விசேஷமாக அவர்கள் அபிமானித்து இருப்பார்களோ, அந்த மாதிரி ஆழ்வாருடைய திருநஞ்சம் தான் எம்பெருமானுக்கு அபிமானித்து விசேஷமா இருக்கக்கூடிய இடம். அதற்கு உபாயமாகத்தானே இந்த திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் வந்து விசேஷ அபிமானத்தை பண்ணி இருக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்துல முடிக்கிறார். இதுதான் நம்ம தாற்பயம் என்பதாக இங்கேயும் பிள்ளாருடைய சூசிக்கு பார்க்கலாம். இப்படி திருநாடு திருப்பார்க்கடல் துறக்கமாக உள்ள திருநகரிகள் எல்லாவற்றிலும் அத்தியந்த அபிமதமாயிருந்த திருக்கடித்தானத்திலே நிற்பது, திருநாடு திருப்பார்க்கடல் எல்லாத்த காட்டிலும் அத்தியந்த பிரமாணம் பிடிச்சா திருக்கடித்தானத்திலே நிற்பது, திருக்கடித்தானத்திலே நிற்பது மேவி இருப்பது என் நெஞ்சகம் என்கிறார். அதாவது எம்பெருமான் திருக்கடித்தானத்திலே இருக்கிறார் ஆனா நிற்கிறார், ஆனா மேவி இருப்பது மேவினா ஆதரித்து நிறுத்தம், ஆதரித்து இருப்பது என் நெஞ்சிலே. அதாவது என்ன கேட்டானா, நம்ம வெளியெல்லாம் ஒரு இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆத்துக்கெல்லாம் போனோம்னா அங்கெல்லாம் போனா நிற்போம், நின்றுட்டு வந்துருவோம், அவ்வளவுதானே. காலை ஆச்சுன்னா வர வேண்டியதானே, போனா என்ன சௌக்கியமா என்ன எதுவும் விசாரிச்சு என்ன பத்திரிகை கொடுக்கணுமோ அதை கொடுத்துரும், இன்னும் அங்கிருந்து கிளம்பி அடுத்து மேலே போகணும் அப்படின்னு வந்துருவோம். எல்லாம் முடிஞ்சவுடனே கடைசியில் வந்து உட்காருது எங்கன்னு கேட்டா நான் மாத்திரம் வந்து உட்காரும். அது வரைக்கும் யார் யாரை பார்க்கணுமோ இப்படி இப்படி பார்த்துட்டு அங்கங்க எல்லாத்திலையும் நின்றே காரியத்தை முடிச்சு, இல்லை உட்காந்துனா கூட பட்டு உட்காந்து கட்டுக்கான வேலைலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஆதரவோட அப்பான்னு வந்து உட்கார்றது நம்மத்துல தானே. அந்த மாதிரியாக இந்த எம்பெருமானானவன் திருக்கடித்தானத்துல நிக்கிறானா, நின்றுட்டு தான் இருக்கான். அவன் மேவி இருக்கக்கூடிய இடம்னா என் நெஞ்சகம் தான், அங்க நின்றுட்டே இருக்கான். ஆழ்வார் வரப்போறா நின்றுட்டு இருக்கான். ஆழ்வார் வந்த உடனே அவருடைய நெஞ்சத்திலே வந்து வீற்று இருந்தான், உட்காந்து விட்டான் அப்படின்னு. அதனால அதுதான் உத்தேசியம்,
அதுதான் அவனுக்கு சொந்தமான ஸ்தலம் அப்படின்னு திருக்கடித்தானத்தை விட தன்னுடைய நெஞ்சமே எம்பெருமான் விசேஷமாக கொள்கிறான். அதை சொல்லும்போது அப்படி சொல்லாமல் என் நெஞ்சத்துக்காக என் நெஞ்சத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக திருக்கடித்தானத்திலே வந்து வீட்டிருக்கிறான் அப்படின்னு தானே இப்ப அனுசந்தானம் அப்படியே பண்ற. அற்புதன் நாராயணன் அரி வாமணன், அற்புதனாக இருக்கக்கூடியவன் நாராயணன், அரினா ஹரின் அர்த்தம், வாமணன் நிற்பது, நிற்பது அப்படிங்கிறது திருக்கடித்தானமே அர்த்தம், அதுல சேர்த்துக்கணும். நிற்பது திருக்கடித்தானத்திலே, மேவி இருப்பது என் நெஞ்சகம், மேவி ரொம்ப ஆதரவோடு கூட இருப்பது என் நெஞ்சகம். திருக்கடித்தானம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, நற்புகழ் வேதியர் நான்மறை நின்றதில் கற்பகச்சோலை திருக்கடித்தானமே. நல்ல வேதிகர்கள் வைதிகர்கள் நற்புகழ் வேதியர் நல்ல பகவத் கைங்கரியபரர்களாக இருக்கக்கூடிய புகழ் படைத்த வைதிகர்கள் அவர்கள் நான்மறை நின்று அதிர், அவர்கள் ஓதக்கூடிய நாலு வேதங்களுக்குள்ளோ அது எப்பொழுதுமே அதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கடித்தானமா, நின்று அதிரக்கூடிய இடமா, அது கற்பக சோலை அப்படின்னு கற்பகங்கள்லாம் இருக்கக்கூடிய சோலை சூழ்ந்த திருக்கடித்தானம். அதனால என்ன கேட்டா, நற்புகழ் வேதியர் நான்மறை நின்றதில் கற்பக சோலை திருக்கடித்தானமே, அற்புதன் நாராயணன் அணிவாமணன் நிற்பது, அந்த திருக்கடித்தானம் தான் ஐம்பெருமான் நிற்பது, மேவி இருப்பது என்ன ஜெகம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். இப்படி அண்மையை வச்சுக்கணும். நற்புகழ் வேதியர் நான்மறை நின்றதே அந்த ஊருடைய ஆச்சரியமான ஒரு வைபவத்தை சொல்லுகிறார். நாலு வேதங்களிலும் அவர்கள் ஸ்திரமாக நிரந்தரமாக முழங்குகின்றார்கள். கல்பக விரக்ஷங்கள் கல்பக வனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சோலைகள்லாம் இருக்கான். அதுல இப்படிப்பட்ட திருக்கடித்தானமே அற்புதன் நாராயணன் அறிவாமணன் நிற்பது, மேவி இருப்பது என்ன ஜெகம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இங்க அற்புதன் நாராயணன் அரி வாமணன் நாலு சொல்றார். அற்புதன்னா நமக்கே தெரியும், ரொம்ப ஆச்சரியமானவன் அப்படின்னா ஆச்சரியமான குணசேஷ்டங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நாராயணன் அப்படின்னு சொன்னா நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவன், நாரர்களுக்கு நெருக்கமாக நமக்கெல்லாம் சுவாமியாக நமக்கெல்லாம் கதியாக இருக்கக்கூடியவன். ஹரி அப்படின்னா ஹரி ஹரஜி பாபானி அப்படிங்கிறபடினாலே நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தொலைக்கக்கூடியவன். அற்புதம்னா நம்முடன் கலந்து பழகுவதற்கு ஏற்ற சௌசீல்யாதி கல்யாண குணங்களோடு ஆச்சரியமாக இருப்பவன் அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம். நாராயணனா நமக்கு சுவாமியாக, நமக்கு மிக மிக வேண்டியவனாக, நமக்கு ஆதாரமாக, நமக்கு கதியாக இருக்கிறவன். ஹரினா நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்குபவனாக, நம்மை வழி நடத்துபவனாக, ஹரினா வழி நடத்துபவன் ஒரு அர்த்தம், இப்படி இருக்கக்கூடியவன். வாமணன் அப்படின்னா நமக்காக எதையுமே செய்யக்கூடியவன், ஏன்னா யாச்சரம் பண்ணியாவது தன்னுடைய மக்களுடைய காரியத்தை முடித்து கொடுப்பவன் தானே வாமணன். அப்படியாக தான் எவ்வளவு தூரம் இறங்கினாலும் இறங்கி வந்து நமக்காக எதையுமே செய்யக்கூடியவன், அப்படிப்பட்டவன் திருக்கடித்தானத்துல இருக்கான். அதனாலதான் நீங்க வந்திருக்கிறதே வாமனனா இருக்க அப்படின்னு தான் நீங்க வந்துட்டான் எம்பெருமானே. அதனால அற்புதன் நாராயணன் அரி வாமணன் நிற்பது அந்த திருக்கடித்தான், மேவி இருப்பது என் நெஞ்சகம், நற்புகழ் வேதியர் நான்மறை நின்றதேர் கற்பகச்சோலை திருக்கடித்தானமே. இப்படியாக திருக்கடித்தானத்திலும் என் நெஞ்சத்திலும் எம்பெருமான் வீற்றிருக்கிறான். குறிப்பாக என் நெஞ்சத்திலே இருப்பதற்காக திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் வந்து வீற்றிருக்கிறான் அப்படின்னு இந்த திருவாய்மொழியிலே சாரமான விஷயம். பெருமானை பிரிந்து ஆழ்வார் மிகுந்த வியசனத்திலே இருக்கும்போது பெருமானானவர் ஆழ்வார்க்காக உமக்காக நான் இருக்கிறேன் திருக்கடித்தானத்திலேன்னு காட்டி அருள அதை அனுசந்தித்து ஆழ்வார் பிரீதராக திருப்தராக பாடிய பாசுரங்களை இப்பொழுது நாம் பார்த்தோம். என்னதான் பாக்ஷ்ய சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது பெரிய அளவுல வரலை, ஆழ்வார் ஆசைப்பட்டது வரலைன்னா கூட பாக்ய சம்ஸ்லேஷத்தை ஒட்டுமொத்தமாக தந்தால் ஆழ்வார் அதை தாங்குவாரோ அப்படின்னு ஒரு பயத்தினாலே பெருமாளே தான் முதலிலே இந்த ஒரு திருக்கடித்தான சேவையை அவருக்கு கொடுத்து, இந்த கைங்கரியத்தை அவருக்கு கொடுத்து, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேவை கொண்டத்திலே கூட்டி அவருக்கு பாக்ய சம்ஸ்லேஷத்தை கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பாவத்தை நாம் முதலிலே பார்த்தோம். இப்பொழுது கடைசி பாசுரம் பலஸ்ருதி. சோலை திருக்கடித்தானத்துறை திருமாலை மதில் குருகூர் சடகோபன் சொல் பாலோடமதன்ன ஆயிரத்தி பத்தும் மேலே வைகுந்தத்து இருத்தும் வியந்தே. இந்த திருவாய்மொழி ஆயிரத்துல இருக்கக்கூடிய இந்த பத்து பாசனங்களும் மேலே வைகுந்தத்து இருத்தும், ஸ்ரீவைகுண்டத்திலே நம்மை வைத்து விடும் அப்படின்னு இருக்கும். வியந்தே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு
ஆச்சரியப்படுவான் திருவாய்மொழியே ஆச்சரியப்படுவான் என்ன நம்ம இந்த திருவாய்மொழியை அழகா சொல்றானே இவன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சம்சாரத்திலே நம்மை சொல்வதற்கு கூட ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு திருவாய்மொழி ஆச்சரியப்படுவான் ஆச்சரியப்பட்டு அது மேலே வைகுண்டத்திலே நம்மை வைத்துவிடும் எப்படியானா வேதங்களை பத்தி சொல்லச்ச வேத புருஷன் வேத மாதா அப்படின்லாம் சொல்றோமோ அது மாதிரி திருவாய்மொழியும் அப்படி இருக்கும் போல இந்த திருவாய்மொழியும் நம்மை யார் அபியசிக்கிறார்களோ திருவாய்மொழியை யார் சேவிக்கிறார்களோ அவர்கள் கிட்ட ரொம்ப அதிக அபிமானத்தோடு கூட ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட அவர்களை வைகுந்தத்திலே சேர்த்து விடும் அப்படின்னு சொல்ற முதல் ரெண்டு வரையிலே சோலை திருக்கடித்தாளத்துறை திருமாலை பதில் குருகூர் சடகோபன் சொல் யாரை பற்றின பாட்டுனா திருக்கடித்தாளத்திலே இருக்கக்கூடிய திருமாலை பற்றின பாட்டு யார் பாடின பாட்டுனா பதில் குருகூர் சடகோபன் பாடின பாட்டு ஆக ரெண்டு விஷயத்தினாலும் சிறந்ததாக இருக்கக்கூடியது அதைத்தான் பிள்ளான் சொல்ற சோலை திருக்கடித்தாளத்துறை திருமால் கவிக்கு பிரதிபாத்தியன் மதில் குருகூர் சடகோபன் கவி பாடுகிறான் கவி பாடுகிறவன் சாதாரணமானவருக்கு இல்ல மதில் குருகூர் சடகோபன் அப்படின்ற யாரை கவி பாடுறார் அப்படின்னா அவரும் சாதாரணமான இல்ல சோலை திருக்கடித்தாளத்துறை திருமால் அப்படின்னு திருக்கடித்தாளத்து எம்பெருமானை பத்தி அணுக்கு அதனால பார்த்தா ரெண்டு விதத்திலும் இது சிரேஷ்டமாக இருக்கு ஏன்னா பாடப்படுபவனும் மிக உயர்ந்தவன் பாடுபவரும் மிக மிக உயர்ந்தவன் பாடுபவரும் மதில் குருகூர் சடகோபன் சொன்னாலே திருக்குருகூர்ல அவதாரம் பண்ணவர் சாதாரண மனுஷ்யர் கிடையாது ஆழ்வாருடைய அவதார வைபவங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையோ அப்படிப்பட்ட யோகநிஷ்டரான ஆழ்வார் அப்படின்னு ஏற்படுறது எம்பெருமானை நேரே சேவிக்கக்கூடியவர் விசேஷமாக அவதாரம் பண்ணுவார் சட்டத்தை ஜெயித்தவர் சடகோபன் அப்படின்னு சடவாயுவை ஜெயித்தவர் அஞ்ஞானம் இல்லாதவர் மயர்வர மதிநல அருள பெற்றவர் அப்படிப்பட்ட ஆழ்வார் சொல்லுகிறார் யாரை சொல்றாருன்னா திருக்கடித்தானத்துறை எம்பெருமானை சொல்லுகிறார் அப்ப ரெண்டு விஷயமும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா அப்ப இந்த திருவாய்மொழி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கேட்டா பாலோட அமுதன்ன அப்படிங்கிறார் பாலும் அமுதமும் சேர்ந்த மாதிரி இருக்கான் பாலும் பரம் போக்கியமா இருக்கும் அமுதமும் பரம் போக்கியமா இருக்கும் ரெண்டும் சேர்ந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி எம்பெருமானை பத்தி யார் எந்த கவி பாடினாலுமே நல்லா இருக்கும் அப்படி இருக்கச்சா ஆழ்வார் பாடினார் அப்படின்னா மயர்வர மதுரன் உருளப்பெற்ற ஆழ்வார் பாடினார்னு எப்படி இருக்கும் அதுதான் விசேஷம் இங்க அதான் பாலோட முதன் அப்படிங்கிற பாலோட முதன் 1010 மேலை வைகுந்தத்து இருத்தும் நம்மை மேலை வைகுந்தமற்கொள் ரொம்ப சிரேஷ்டமான வைகுந்தம் அங்கே நம்மை வைத்துவிடும் வியந்தே ஆச்சரியப்பட்டு நாம சொன்னா அதை பற்றி ஆச்சரியப்பட்டு ஆகா இப்படி சொல்றானேன்னு சொல்லி நம்மை வைகுந்தத்திலே இருத்துவிடும் அப்படின்னு அர்த்தம் அதான் இங்க பிள்ளை அழகா சொல்றாரு பாருங்க சோலை திருக்கடித்தானைத்துறை திருமால் கவிக்கு பிரதிபாத்தியன் மதில் குருகூர் சடகோபன் கவி பாடுகிறான் ஆனால் இவை எங்கனே இருக்கின்றன இவை எந்தமா இருக்கு அப்படிங்கிற ஆச்சரியம் இது அப்படிப்பட்ட திருவாரூர் எப்படி இருக்கும் ஆச்சரியமா தானே இருக்கும் ஏன்னா பெருமானை பத்தி யார் சொன்னாலுமே நல்லா இருக்கணும் ஆழ்வார் சொன்னா எப்படி இருக்கும் ஆழ்வார் எதை சொன்னாலுமே நல்லா இருக்கணும் எம்பெருமானை பத்தி சொன்னா எப்படி இருக்கும் அதாக மயர்வர மயிலில் வரப்பட்ட இவரை சொன்ன ஒரு பாசுரம் அதனால ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவை வல்லாரே எம்பெருமான் ஒரு கணம் பிரியில் தரிக்க மாட்டான்னு அந்த கடைசி வரைக்கு அர்த்தம் சொல்ற சீவை குண்டத்திலே இருக்கும்னா என்ன அர்த்தம் கேட்டா சீவை குண்டத்துக்கு போனா திரும்பி வர முடியாதோ இல்லையோ அதனால அங்கே வைத்து விடும்னா எம்பெருமானோடு நன்கு சேர்த்து விடும்னு அர்த்தம் எம்பெருமான் இவரை பிரிந்து அவன் இருக்க மாட்டானோ ஏன்னா இந்த திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் இருப்பதே அவனுடைய மனசுல நாம் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு தானே அப்படி ஒருத்தன் திருக்கடித்தான திருவாய்மொழி எல்லாம் பாடி பாடி கடைசியில சீவை கொண்டம் போயிட்டான்னா அப்ப அங்கேயும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவனாக ஆயிடுவான் திருக்கடித்தானம் எப்படி பிடிச்சதோ அது மாதிரி திருக்கடித்தானத்தை பாடுபவருடைய திருவுள்ளம் எப்படி பிடிக்குமோ அப்ப அது கடைசியிலயும் இருக்குமோ இல்லையோ சீவை குண்டத்திலையும் இருக்குமோ இல்லையோ அங்கேயும் ஒரு திருக்கடித்தானத்தை பாடி வந்தார் அப்படின்னா எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குவான் அப்ப எம்பெருமான் என்ன பண்ணுவாரா இவனை பிரிந்து நான் இருக்க மாட்டேன்னு பெருமாள் சொல்வாராம் எம்பெருமான் ஒரு க்ஷணம் பிரியில் தரிக்க மாட்டான் இந்த திருக்கடித்தானரை பாடினவரை எம்பெருமான் பிரிய மாட்டான் ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டான் அழகா பிள்ளான் தாற்பயம் சொல்றார் அப்படின்னா மூலத்துல இந்த தாற்பயம் சட்னி கிடைக்காது வைகுந்தத்திலே இருப்பான்னு மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஆனா வைகுந்தத்திலே எம்பெருமானுக்கு பரமபோக்கியமாக இருப்பான் எம்பெருமான் இவனை பிரிந்து தரிக்க மாட்டான் அந்த அளவு பிரியமாக இருப்பான்ங்கிற விஷயத்தெல்லாம் பிள்ளான் சொல்றது இருக்காங்க கேட்டா அதுக்காக தானே எம்பெருமான் திருக்கடித்தானே வந்திரு திருக்கடித்தானத்திலே வந்திருக்கான்னு இத்தனை அதை தானே பார்த்தோம் அதனால அப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைத்தால் அதுவும் திருக்கடித்தானத்திலிருந்து வந்திருக்கான்னு ஒருத்தன் சொன்னால் அது எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனே பரமப்பிரியனாக எம்பெருமான் நினைத்து
அவனை பிரிந்தால் தனக்கு ஒரு நஷ்டமாக நினைத்திருப்பான். உண்மையில சேவை குண்டத்தில் யாரையுமே பிரிய மாட்டான், அது தெரிஞ்ச விஷயம்தான். அதைத்தான் இப்படி சொல்ற. இவை வல்லாரை எம்பெருமான் ஒரு க்ஷணம் பிரியில் தரிக்க மாட்டான் என்கிறார். ஒரு க்ஷணம் பிரிந்தா கூட எம்பெருமான் தரிக்க மாட்டானா, அவனுக்கு விசேஷம் துக்கங்கள்லாம் வந்துருமா அப்படின்னு. சோலை திருக்கடித்தானத்துறை திருமாலை மதில் குருகூர் சடகோபன் சொல் பாலோட முதன்ன ஆயிரத்தி பத்தும். பாலோட முதன்னங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றதா. ஒரு அர்த்தம் என்ன கேட்டா, முதலே நம்ம சொன்னோம் இல்லையா, திருமால் அப்படிங்கிறது தான் பால், எம்பெருமான அனுபவிப்பது பால், அதை திருவாய்மொழி மூலம் அனுபவிப்பது அமிர்தம் அப்படின்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் இது, எம்பெருமானை அனுபவிப்பது திருவாய்மொழி மூலம் அனுபவிப்பது அதுதான், இதே அர்த்தம் தான். இதுதான் ரெண்டு விதமா சொல்றாரு. அதாவது சோலை திருக்கணித்தானத்துறை திருமால் பார், மதில் குருவோ சடோபன் சொல் அப்படிங்கிறது அமிர்தம் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால வெறும் பால் சாப்பிட்றதை காட்டிலும் அமிர்தத்தோடு சேர்த்து சாட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெறும் எம்பெருமானை அனுபவிப்பதை காட்டிலும் திருவாய்மொழி மூலம் எம்பெருமானை அனுபவித்தால் பாலோட அமுதன்ன அப்படின்னு இருக்கும். அதனால்தான், ஆனால் இவை எங்கனே இருக்கின்றனன்னு சொல்ல, இதெல்லாம் என்னமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லை, அது மாதிரி பிள்ளை ஆச்சரியப்பட்டே சொல்ற. பாலோட அமுதன்னங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது பரம போக்கியமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லாமல், இவை எங்கனே இருக்கின்றன, எப்படி இருக்கு பாருங்க நீங்களே அப்படின்னு நமக்கே சொல்ற. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றா, சரோபன் சொல்லுங்கிறதுக்கு சாக்ஷா சுவாமி ரகுவர் சரிதம் முனிப்பிரணீதம் என்கிறபடியே அப்படின்னு, ரகுவர் சரிதம் முனிப்பிரணீதம் தசசிரசிச்ச வதம் நிசாமயப்துன்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்லோகம். ஸ்ரீமத் ராமாயணமே பரம ஆனந்தமா இருக்கும், அதிலே மகர்ஷி வால்மீகி அருளி செய்ததுன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ரீதியில வால்மீகி அருளி செய்ததுன்னா வால்மீகி அப்படி பகவத் அனுபவம் பெற்றார். அதனால அந்த மாதிரியாக திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் அதுவும் ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படிங்கிறபடினாலே விசேஷம். இங்க தேசியனுடைய ஸ்லோகம் பார்க்கலாம். भातत्वाक्षि तुलस्या श्रितहृदिशयनात् सिद्धवक्षस्कभावात् आश्चर्योपक्रियत्वात् सुरगणभजनात् वैरिविध्वंसकत्वात् गोविन्दत्वात् अशेषाभिमतविषयतो भीष्टचित्तकत्वात् सर्वाकाराद्भुतत्वात् स्वपदविहरणे सज्ज इत्याह कृष्णम். தன்னுடைய ஸ்தானத்தை கொடுப்பதிலே எம்பெருமான் சித்தமாக இருக்கிறான், அதற்கு உதாரணமா தானே திருக்கணித்தானத்தை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்த்த விஷயத்துல கோவிந்தத்வாத்திரம் போன பாசுரத்துல பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தது அசேஷாபிமத விஷயத்தோ அபீஷ்ட சச்சித்தகத்வாது, எல்லா விஷயத்தை காட்டிலும் சச்சித்தம் ஆசிரியருடைய மனசானது எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அசேஷ அபிமத விஷயதா, எம்பெருமானுக்கு அபிமத விஷயமாக இருக்கிற சீவைகுண்டம் திருப்பார்கடல் முதலிய எல்லாவற்றை காட்டிலும் அபீஷ்ட மிகவும் பிடித்ததானது சச்சித்தம், மகான்களுடைய சித்தம் மனசு அப்படின்னு இருக்கு. இதனால அந்த ரெண்டு பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் இங்க சொல்றார். மாயர்க்கதிபதி அற்புதம் தானே அப்படின்னு விஷயம், அது மாதிரி அற்புதன் நாராயணன் அறிவாமணன் அப்படின்னு பாட்டுல சொன்ன விஷயம், இது ரெண்டிலுமே ஆழ்வாருடைய சித்தத்தை எம்பெருமான் மிகவும் விரும்பி இருக்கிறான் அப்படின்னு விஷயம். சர்வாகாரத்வாது, எல்லா ஆகாரத்திலும் அற்புதமாக இருக்கிறான் அப்படின்னு, ஆயர்க்கதிபதி அற்புதம் தானே, அதுதான் இங்க வந்திருக்கு. சர்வ பிரகாரத்திலும் அற்புதமாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அற்புதன் நாராயணன் அரி வாமணன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையோ. அதனால இந்த அற்ப நாராயணங்கிற ரீதியில அற்புதன், அரிங்கிற ரீதியில அற்புதன், வாமணங்கிற ரீதியில அற்புதன், அப்புறம் திருக்கடித்தானத்திலே இருப்பதாலே அற்புதன், என் நெஞ்சிலே இருப்பதாலே அற்புதன், எத்தனை வேணாலும் சொல்லலாம். சர்வாகாரத்திலும் எம்பெருமான் அற்புதன் அற்புதங்கிறதே தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தா, இந்த திருவாமையிலே பார்த்தான்னா பல இடத்துல அற்புதன் அற்புதன் வந்திருக்கும் இல்லையோ. அதனாலே ஆயர்க்கதிபதி அற்புதம் தானே, அற்புதன் நாராயணன் அரிவாமணன் இப்படிலாம் பார்த்தோம் இல்லையோ. அதனாலே எம்பெருமான் அது மாத்திரம் இல்லாமல் மாயன் அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆச்சரிய சேஷ்டைகள்லாம் உடையதனால அப்படினாலே, ஆச்சரிய அனுகிரகங்கள்லாம் பண்ணுகிற அப்படின்னாலேயும், ஸ்வபத விகரணே சஜ்ஜா, தன்னுடைய திருவடியை தருவதில் எம்பெருமான் சஜ்ஜனாக இருக்கான், சித்தனாக இருக்கான். இத்தியாக கிருஷ்ணம் என்பதாக கிருஷ்ணனை சொன்னார் அப்படின்னு கடைசியில கிருஷ்ணன் முடிக்கிற. ஏன்னு கேட்டா ஆழ்வார் ஆயர்க்கதிபதி அற்புதம் தானே அப்படின்லாம் சொல்லி
இந்த கிருஷ்ண அவதாரத்தை கூட சேர்த்து சேர்த்து இங்க அனுபவிச்சுருக்க நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம். அதனாலே இங்க கிருஷ்ணன் அப்படின்னு முடிக்கிற சுவாமி தேசிகன். சர்வாகாரார்புதத்வாத் சுபத விஹரணே சத்த இத்யாஹ கிருஷ்ணம் இப்படியாக இந்த திருவாய் முடிகிறது. அடுத்தது இருத்தும் அப்படிங்கிறது. இருத்தும் வியந்த என்னை தன் பொன்னடி கீழ் என்று அரித்தித்து எனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனன் தான் புகுந்து எந்த கருத்தையுற வீற்றிருந்தான் கண்டு கொண்டே அப்படின்னு இந்த திருவாய்மொழியும் ஆழ்வார் வந்து பரம பிரீத்தியோடு கூட அருளை செய்கிற திருவாய்மொழி. முன்னாடி எல்லாம் எம்பெருமானை பிரிந்த கஷ்டத்திலே ஆழ்வாருடைய பாசனங்கள்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பிரீத்தியிலே ஆழ்வார் அருளை செய்கிற பாசனங்களை நாம் அற்புதமாக பார்த்துருக்கோம். ரெண்டுமே எல்லாமே ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதத்தில் நல்லா இருக்கு. அதனால அதையே நாம் தொடர்ந்து அடுத்ததுல பார்க்க போறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.